மாவட்டத்தில் சொத்து தகராறில் ஈரோடு மாநகராட்சி திமுக கவுன்சிலர் வீட்டின் பூட்டை உடைத்து குடும்பத்தினர் மீது தாக்குதல் நடத்திய பகீர் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் கொடுத்த புகாரின் பின்னணி என்ன? மாநகராட்சி 36வது வார்டுக்குட்பட்ட பிருந்தா வீதியைச் சேர்ந்தவர் சபரி கிரீதர். இவரது மனைவி சுப்ரஞ்சனா சாப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்த்து வருகிறார். இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் சுப்ரஞ்சனாவிற்கும் அவரது சகோதரர் அருண்குமாருக்கும் இடையே சொத்து பங்கிடுவதில் பிரச்சனை நிலவி வந்துள்ளது. நீண்ட நாட்களாக இந்த பிரச்சனை இருந்து வந்த நிலையில் திங்கட்கிழமை இரவு சுப்ரஞ்சனா வீட்டிற்கு ஒரு கும்பலுடன் அருண்குமார் வந்துள்ளார். ஈரோடு மாநகராட்சி 36வது வார்டு திமுக கவுன்சிலரான பழனியப்பா செந்தில் தனது அடியாட்களுடன் அருண்குமாருக்கு ஆதரவாக சொத்து பிரச்சனை குறித்து பேசுவதற்காக வந்துள்ளார். அப்போது சுப்ரஞ்சனாவின் வீடு பூட்டப்பட்டிருந்ததால் கதவை சுத்தியலால் அடித்து உடைத்து கும்பல் உள்ளே நுழைந்துள்ளது. வீட்டின் உள்ளே சுப்ரஞ்சனா தனது குழந்தைகள் மற்றும் முதியவர்களுடன் இருந்துள்ளார். ஆவேசமாக உள்ளே நுழைந்த கும்பல் அவர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் கடும் தாக்குதலும் நடத்தி உள்ளனர். மேலும் குடிநீர் இணைப்புகளையும் வீட்டில் இருந்த பொருட்களையும் உடைத்து சேதப்படுத்தி உள்ளனர். இந்த காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது. அந்த கேமராக்களையும் கவுன்சிலருடன் வந்தவர்கள் இறுதியில் உடைத்து சேதப்படுத்தி உள்ளனர். இந்த வீடியோ ஆதாரங்களுடன் பாதிக்கப்பட்ட சுப்ரஞ்சனா தனது குடும்பத்தினருடன் சென்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். எங்க எனக்கு வந்து கூட அண்ணன் இருக்கா, அப்படி அவங்களுக்கும் பாதி சொத்து, அவங்களுக்கும் பாதி எனக்கு பாதி தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப வந்து எங்க அண்ணன் இந்த சொத்து எனக்கு வேணும், எனக்கு அது பத்தாது, இந்த சொத்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க எங்கள் ஏடியா வார்டு 36வது வார்டு கவுன்சிலர் பழனியப்பா செந்தில்குமாரோட டிஎம்கே கவுன்சிலர் அவரை கூட்டிகிட்டு வந்து அவர் அவரோட அடியாட்கள் ஒரு 10-15 பேரை கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு கூட்டை உடச்சி அத்துமீறி உள்ளே போய் எல்லாரையும் எங்கள் குழந்தைங்க எல்லாத்தையும் மிரட்டி எல்லாத்தையும் அடித்து ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. இது சம்மந்தமாக நாங்கள் கேஸ் கொடுத்துருந்தோம். புகாரை பெற்ற எஸ்பி அலுவலக போலீசார் இது குறித்து விசாரித்து வருகின்றனர். சொத்து தகராறில் திமுக கவுன்சிலர் அடியாட்களுடன் சென்று தாக்குதல் நடத்திய வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.